சேனல்ல இருந்து நான் உங்க அனு. நம்ம சேனல்ல குழந்தைகள் பராமரிப்பு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி வீடியோ லைனா போட்டுட்டு இருக்கோம். அதை பாக்கறதுக்கு குட்டி குழந்தைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரெக்னன்சி அதாவது கர்ப்பம் 4வது மாசத்தை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். பிரெக்னன்சியோட 4th மந்த்தை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, மதருக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ஃபுல்லா A to Z இந்த வீடியோக்குள்ள பாத்திரலாம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பிரெக்னன்சியோட 4th மந்தோட மதரோட சேஞ்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். இந்த 4வது மாசத்துல உங்களுக்கு போன மாசம் இருந்த மாதிரி வாந்தியும் தலை சுற்றலும் இந்த மாசம் கம்மியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முற்றிலுமே ஸ்டாப்பா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாசம் நீங்க நல்லா சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாசம் நிறைய பசிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பாப்பாக்கு நிறைய சக்தி தேவைப்படுது, பாப்பாவோட க்ரோத் டெவலப்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு பசிக்கும். நீங்க ஒரு டியூரிவேஷன் கொஞ்சம் டைம் விட்டு நல்ல வயிறு நிறைய திருப்தியா சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தான உணவுகளை எடுத்துக்கிறது இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாசத்துல பால் சம்பந்தமான உணவு, வெண்ணெய், தயிர், மோர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி அதிகமாகுது. அதனால கட்டாயம் நீங்க எடுத்துக்கணும். அம்மாக்கு இந்த மாசத்துல அதிகமான நெஞ்சரிச்சல், புளிப்பு ஏபம் வரக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எதனால அப்படின்னா உணவு செரிமானம் ஆகறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசத்துல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்கிரம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை நீங்க சாப்பிடணும். இனிமேல் வரும் மாசத்துல நீங்க எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரம் ஜீரணமாகும், அது குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாசத்துல அம்மாக்கு பிரஸ்ட் ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும், எரியோல பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாசத்துல பேபியோட மூவ்மெண்ட் நமக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு பட்டர்ஃபிளை லைட்டா இப்படி படப்படப்படன்னு பறக்கிற மாதிரி எப்பவாச்சுதான் தெரியும். ஏன்னா குழந்தைங்க வயித்துல ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில தெரிஞ்சிட்டு நாளைக்கு அதே மாதிரி காலையில தெரியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 டேஸ் கழிஞ்சோ இல்ல 1 வீக் கழிஞ்சோ கண்டிப்பா உங்களுக்கு சத்தம் கேட்கும். லைட்டா கிக் பண்றதெல்லாம் உங்களுக்கு வந்து லைட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஏன்னா பாப்பா இப்பதான் க்ரோத் ஆயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து அதிக பிரஷர் கிடைக்காது. இந்த மாசம் பாப்பா கர்ப்பப்பையில பெருசாயிட்டு வர்றாங்காட்டி உங்க முதுகு எலும்புக்கு பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால உங்களுக்கு பேக் பெயினும் கால் வலியும் வரக்க அதிக சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் சைடா திரும்பி படுக்கணும். அப்படி நீங்க ஒரு பக்கம் சைடா திரும்பி படுக்கும் போது ஃபுல் பிரஷரும் நமக்கு பேக் போகாது, உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். லெப்ட் சைடா ரைட் சைடான்னு கேட்டீங்கன்னா எந்த சைடு வேணாலும் பறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களோட கன்வீனியன்ட பொறுத்து. இந்த மாசத்திலயும் கூட சிலருக்கு மோஷன் போறது டைட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாசத்துல உங்க வயிறு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாவே நீங்க லூசா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிடணும். நீங்க ரொம்ப டைட்டா போட்டீங்கன்னா அது பேபிக்கு வயிறு ரொம்ப அமுக்க ஆரம்பிக்கும், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க மோஸ்ட்லி நீங்க லூஸான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அம்மாவான நீங்க இந்த மாசத்துல இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதே பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா வாக்கிங் தான். நீங்க எந்த அளவுக்கு வாக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம அதிகாலை நேரம், காலை நேரத்துல நீங்க அதிகாலையில ஒரு 4 மணிக்கு கிடையாது, அதாவது சூரியன் எப்ப உதயமாகுது ஒரு 7:30 நீங்க நடக்கும் போது உங்களுக்கும் பாப்பாக்கும் விட்டமின் டி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், விட்டமின் டி கிடைக்கிறதுனால குழந்தைக்கு மஞ்சக்காமலை வராம இருக்கும், உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பாக்கும் அந்த வெயிலோட எஃபெக்ட் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால காலையில நேரம் நீங்க நடங்க. அப்ப சாயங்காலம் நடக்க கூடாதுன்னு கேட்டா கண்டிப்பா நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 மந்த்ல இருந்து நீங்க வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில 15 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ், அப்படியே 20-25 ஒவ்வொரு மாசமும் நடைய கூட்டிக்கிட்டே போகலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் நீங்க குறைச்சுக்கோங்க. எப்பவும் போல நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்குங்க. சிலருக்கு இந்த மாசம் தூக்கம் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தூக்கம் எல்லாம் இருக்கும், பாப்பா வயித்துல பெருசாயிட்டு இருக்காங்க, யூரின் அதிகமா போயிட்டு இருக்காங்காட்டி உங்களுக்கு தூக்கம் கெடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால டிப்ரெஷன் ஆகாதீங்க, பகல் நேரத்துல கொஞ்சம் தூங்க ஆரம்பிங்க. இதெல்லாம் வந்து அம்மாவோட சேஞ்சஸும், அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணும் பார்த்தோம். அடுத்து நம்ம குழந்தையோட பாத்திரலாங்களா. 4வது மாசத்துல பாப்பா இந்த போட்டோல காட்டின மாதிரி முழுசா உருவாக ஆரம்பிப்பாங்க, நல்ல வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. இந்த மாசத்துல இருந்தா பாப்பா எடை கூடும்.
நாலாவது மாசத்துல குழந்தைங்க 6 இன்ச், சில குழந்தைங்க 140 to 150 கிராம் வரையும் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாசத்துல பாப்பா நீங்க பேசுறத கேட்க ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4வது மாசத்துல குழந்தைங்க கை சப்ப ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஃபியூச்சர்ல பாப்பா பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா பாப்பா இந்த மாசத்துல கை சப்ப ஆரம்பிப்பாங்க. இந்த மாசத்துல ஜீரணமா சக்தி கம்மியா இருக்கிறங்காட்டி நான்வெஜ் சாப்பிட்றதை விட வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும், உங்களுக்கு அதிகப்படியான சத்துக்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாசம் பாப்பா லாஸ்ட் மந்த் மாதிரி இந்த மாசமும் பாப்பா யூரின் போக ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த யூரின் வந்து அம்னியோடிக் ஃப்ளூயிடை கிளியர் பண்ணி கொடுத்துரும், கிளீன் பண்ணி கொடுத்துரும். குழந்தைங்க இந்த மாசத்துல ரவுண்ட் போட ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க சுத்த ஆரம்பிப்பாங்க. 3 மாசம் வரையும் ஒரு இடத்துல இருக்கிற குழந்தைங்க 4வது மாசத்துல இருந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த மாசத்துல கை கால் விரல்கள் எல்லாம் நல்லா தனித்தனியே பிரிஞ்சு நல்லா வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும், ஆனா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. கண் காதெல்லாம் வந்து ஒரு ஷேப்க்கு நல்லா வந்திருக்கும். இந்த மாசம் குழந்தைங்களோட டேஸ்ட் பேர்ட்ஸ் உருவாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம குழந்தையோட மசில்ஸ் எல்லாம் இந்த மாசம் டைட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாசம் தான் குழந்தையோட லங்ஸோட வளர்ச்சி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லங்ஸ் நல்லா இந்த 4 மந்த் கம்ப்ளீட் ஆகும் போது முழுசா வளர்ந்துருக்கும், வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். பாப்பா வயித்துல பெருசாகிறங்காட்டி அம்மாக்கு வயித்துல ஸ்கேர், அதாவது தழும்பு வரக்கூடிய மாசம் இந்த மாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பயப்படாதீங்க, அதுக்கு நீங்க மாய்ச்சரைசிங் கிரீம் போட்டுக்கலாம். அதை விட சிறந்த மருந்து என்ன தெரியுங்களா, நான் யூஸ் பண்ணது, அதாவது தேங்கண்ணை ஃப்ரெண்ட்ஸ். தேங்கண்ணை நீங்க போட்டாலே போதுமானது, எந்த விதமான மாய்ச்சரைசிங் கிரீமும் வேண்டாம். இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி எடுத்தது. இந்த மாதிரி வீடியோ பாக்கறதுக்கு குட்டி கதைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.